டேய் அவன்டா வாடா என்னடா மச்சான் இது என்னடா செஞ்சீங்க டேய் என்னடா பண்ணி வச்சிருக்க எனக்கு ஒண்ணுமே தரல மச்சான் நானே மயங்கி கிடக்குறேன் எழுந்து பார்த்தா இப்படி கிடக்குறான்டா இவன் ஹாய் ரஹ்மான் ஐ எம் சுபான் ஃப்ரம் போலீஸ் டிபார்ட்மெண்ட் கொஞ்சம் யோசிங்க ரஹ்மான் ஏதாவது ஞாபகம் வருதான்னு சார் நான் எவ்வளோ யோசிச்சு பார்த்துட்டேன் சார் எனக்கு எதுவுமே ஞாபகம் வரல அவன் எப்படி செத்தான் யார் சாவடிச்சிருப்பானுங்க புரியல சார் ஓகே ஓகே கூல் கூல் ரிலாக்ஸ் ரிலாக்ஸ் சரி ரஹ்மான் நான் கேட்குறதுக்கெல்லாம் கொஞ்சம் ஆன்சர் பண்ணுங்கள் கொலை செய்யப்பட்ட பரத்துக்கு எனிமிங்க யாராவது இருக்காங்களா அப்படிலாம் யாருமே இல்லை சார் ரொம்ப தங்கமான பையன் எந்த ஒம்ப சண்டைக்கும் போக மாட்டான் அவருக்கு ஏதாவது கெட்ட பழக்கம் இருக்கா ஐ மீன் ட்ரக் ஆல்கஹால் சம்திங் எல்ஸ் அவனுக்கு சரக்கு அடிக்கிற பழக்கம்லாம் இல்லை நான் மட்டும் தான் சரக்கு அடிப்பேன் பிகாஸ் ஃபைவ் இயர்ஸாக நான் ஃபவுசின் ஒர்க் பண்ணேன் சின்சியராக லவ் பண்ணேன் நான் லாஸ்ட் இயர் ஒரு ஆக்சிடென்ட்ல என் கண்ணு முன்னாடியே செத்து போயிட்டான் அன்னிலேருந்து ஆல்கஹால் 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 எனக்கு ஆறுதலாக இருந்தது என் பரத் மட்டும்தான் ஆனால் இப்போ அவனே கூட இல்லை அண்ணா பரத் எல்எஸ்ஜி ஸ்டாம்பை யூஸ் பண்ணுவான் எல்எஸ்ஜி ஸ்டாம்பா அப்படின்னா எல்எஸ்ஜி ஸ்டாம்ப்ன்றது சரக்கை விட மோசமான ஒரு போதை இவ்வளோ தான் இருக்கும் அது நாக்கில் வச்சதும் போதை தலைக்கு மேலே ஏறிடும் நம்ம என்ன மைண்ட் செட்டை நினச்சி அதை நாக்கில் வைக்கிறோமோ அந்த மைண்ட் செட்டில் தான் போதை தெளிகிற வரைக்கும் இருக்கும் நீங்கள் அந்த இடத்துக்கு போக பிளான் போட்டது யார் என் பரத் தான் சார் டேய் இப்படி குடிச்சு குடிச்சு உடம்பு எடுத்துக்காதடா டேய் சொன்னா கேட்க மாட்டேன் நீ மறக்க எனக்கு ஒரு வழி தெரியல மச்சான் கண்ண முன்னாலே அவன் வந்து நிற்கிறான் மச்சான் அவனோட ஃபீலிங்ஸ் எனக்கு புரிஞ்சுதுடா அதுக்கு நீ குடிச்சிட்டே இருந்தா உடம்புக்கு என்னடா வருது நீ தனியாக இருக்கிறதா தான் அவளே நினச்சிட்டு இருக்க நீ வா நாளைக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஸோட வெளியே போய் என்ஜாய் பண்ணலாம் மச்சான் நீ மட்டும் என் கூட இல்லைன்னா அவன் சாகும் போதே நானும் செத்துருப்பேன்டா டேய் லூசு மாதிரி பேசாதடா நாளைக்கு மார்னிங் ரெடியாகிரு நம்ம எல்லோரும் வெளியே போகிறோம் வேறு லெவலில் என்ஜாய் பண்ணுறோம் நீ எல்லாத்தையும் மறக்கிற ஓகேவா ஓகே மச்சான் அவர் அந்த எல்எஸ்டியை எப்போவுமே வச்சுருப்பாரா ஆமாம் அவன் எங்கே வெளியே போனாலும் அவனோட பேக்கில் வச்சுட்டு தான் எடுத்துருவான் சரி நீங்கள் அன்றைக்கி எங்கெல்லாம் போனீங்க என்னெல்லாம் பண்ணீங்க உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு சொல்லுங்கள் இடம் மச்சான் இவன் இங்கே வந்து சைலண்ட்டாகவே இருக்கான் என்ன தான் பிரச்சனை கைஸ் அங்கே பாருங்களேன் அந்த வீடு பார்க்கவே பயங்கரமாக இருக்கு வரீங்களா உள்ளே போய் பார்க்கலாம் போகலாண்டா சூப்பராக இருக்குன்னு நினைக்கிறேன் ஆ மச்சான் போகலாம் நீங்கள் போங்கடா நான் இங்கே வெயிட் பண்ணுறேன் ஏய் அட வாட கிளம்பலாம் இன்னும் கொஞ்சம் உள்ள போய் சுத்தி பார்க்கலாம் உள்ள போய் பார்க்கலாம் போலாம் என்ன மச்சான் ஸ்டெம்பிளாக இருக்கு இது யாரும் இங்கே போட்டு போயிருப்பா மச்சான் கொஞ்சம் கொடு சரக்கு மிக்ஸ் பண்ணியிருக்கேன்
இங்கே வந்துமாடா. சரி, ஃபுல்லாக குடி மச்சான். இன்னையோடும் ஃபீலிங்ஸ் எல்லாத்தையும் இங்கேயே விட்டுட்டு எல்லாத்தையும் மறந்துட்டு பழைய மாதிரியே சிரிச்சே பேசோட நீ வீட்டுக்கு வர. எனக்கு அவ்வளோதான் சார் ஞாபகம் இருக்கு. அவனை யார் கொன்று இருப்பா, எதுக்கு கொன்று இருப்பாங்க, எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது சார். நீங்கள் போன பிளேஸ் சரியில்லை. அந்த ஸ்டெம்பில் வேற பிளட் கரையாக இருக்கு. இதெல்லாம் கெஸ் பண்ணி பார்க்கும்போது இது ஒரு சைக்கோ கில்லர் தான் பண்ணியிருக்கணும். உங்கள் ஃபேஸில் மயக்கம் வந்து அடித்து உங்களை மயக்கி இருக்கணும். அந்த ஸ்டெம்பில் கண்டிப்பாக கைரேகை பதிஞ்சிருக்கும். நாங்கள் அதை டெஸ்ட் பண்ணி உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணுறோம். ஓகே ரஹ்மான், தேங்க்யூ. நாங்கள் அதை கண்டுபிடிச்சோம். ஓகே சார். நினச்சிட்டு மச்சான், எனக்கு அதாவது குடிக்கிட்டே விடுறான் மச்சான். என்னடா ஆச்சு? டேய் உனதண்டா, என்னால் அவ்வளோ மறக்க முடியல மச்சான். குடிச்சா அவ்வளோ மறக்கலான்னு இருந்தண்டா, ஆனால் குடிச்சா தாண்டா அவன் ஞாபகம் அதிகமாகுது. மச்சான், நீ ஒன்று போடி எல்எஸ்டி, அது வச்சிருக்கியா? அது ஏன் கேட்குறேன் இப்போ? எனக்கு இப்போ அது வேணும்டா. டேய் மச்சான் மச்சான் வேண்டாம் மச்சான். ஏய் மச்சான் ப்ளீஸ்டா. டேய் டேய் லூசரா நீ.
இது கனவா இல்லை நான் தான் பரத்தை கொண்டேனா? ஒன்றுமே புரியலையே. யோ